உனக்கு ஒரு குட் நியூஸ், எனக்கு சிவா டிராவல் ஏஜென்சில வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப நல்லா போயிடுச்சு. இந்த மாசம் சம்பளம் கொடுக்கிறதுக்கே முடியாத நிலைமை. இந்தாங்க இத வச்சுங்க, வேற எங்கயாவது வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த போதும், என் கண்ணு இல்ல, இன்னும் ஒரு வாய் வாங்கிக்கமா. டாடி டாடி டாடி, பக்கத்து வீட்டு ஆண்டி இல்ல, உங்க வயிறு இவ்ளோ புரிசா இருக்கு. ஏன் தெரியுமா, அவங்க ஒரு குட்டி பாப்பாவ மணிக்கிட்டாங்களா. என்னங்க, நீங்க ஆபீஸ்க்கு போனதோ ரஹீம் அங்கிள் இங்க வந்தாரு. என்ன சொன்னாரு? ஆஷாவுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சீட் வாங்குறதுக்கு குறைஞ்சது 2000 ரூபாவது டொனேஷன் கொடுக்கணுமா. போன வருஷமே அவளை ஸ்கூல்ல சேர்க்க முடியல, இந்த வருஷம் எப்படியாவது அவளை சேர்த்தாகணும். பார்க்கலாம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. போய் எதையோ மறைக்கிறீங்க, என்கிட்ட சொல்லக்கூடாதா? எனக்கு வேலை போயிடுச்சு. நாளையில இருந்து வேற ஏதாவது வேலை தேடணும். பசி பட்னி கஷ்டம் இதெல்லாம் எனக்கு பழக்கம். ஆனா மேரியும் என் குழந்தைய நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையில ஏத்த இருக்க இருக்குதான் செய்யும். சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி நாம தான் அதை சரி பண்ணிக்கணும். கவலைப்படாத, வேற வேலைக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, நீ உட்காரு, நான் உன்ன வீட்டுல டிராப் பண்றேன். கம். ஏய் மிதிடா. சாப்பிடலையா? உட்கார்ற. சும்மா இருமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
ஆஹா மெதுவா மெதுவா இது எப்படி இருக்கு இது ஆஷா ஸ்டைல் நல்லா இருக்கு ஓகே பிஸ்கட் ஃபார் யூ थैंक यू வாங்க உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லங்க உட்காருங்க थैंक यू ஆஷாமா ஸ்கூலுக்கு போயிட்டீங்களா அடுத்த வருஷம்தா ஏதாவது ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சேக்கணும் வரண்டா மேரி நான் வரேமா இருங்க டீ சாப்பிட்டு போலாம் வேண்டங்க இப்போதான் ரெண்டு பேர் ஹோட்டல்ல டிபன் சாப்பிட்டு வரோம் ஆஷா டாடா பை பை அங்கி ஓ थैंक यू थैंक यू ராஜா ஒரு நிமிஷம் வா ராஜாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு காலையில வரும்போது பார்த்து வரேன் பக்கத்து கடையில அரிசி கடன் கொடுப்பானு போய் கேட்டு வரேன் வாங்க சார் என்ன ராஜா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் அங்கிள் ஆண்டி நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அம்மா ஆஷா எங்க பக்கத்து வீட்ல விளையாடிட்டு இருக்கா நீங்க உட்காருங்க அங்கிள் டீ கொண்டு வரேன் ஓகேமா என்ன ராஜா ரொம்ப நாளா உன்ன ஆளையே காணோம் ராஜா உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தாமஸ் எப்படி இருக்கான் நல்லா இருக்கான் சார் எக்ஸ்கியூஸ் மீ இட்ஸ் ஆல் ரைட் என்ன டீ தூள் பால் சக்கரை எதுவுமே இல்ல நீ சார் கிட்ட பேசிக்கிட்டு நான் கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வரேன் அங்கிள் கேளுங்க அங்கிளை காணுமே எங்க போயிருப்பாரு ஒருவேளை நாம பேசினவர் கேட்டிருப்பாரோ உங்களுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியல தெரியும் சார் வெரி குட்
கம்பெனி ஸ்கூட்டர் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதோ அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர், நாளைக்கே நீங்க வேலைக்கு வரலாம். Thank you sir. Thank you சேகர். Thank you very much. நான் வரேன். வரேன் சார். டாடி, ஃபுட் சை கொடுங்க. நான் ஓட்றேன். நீங்களும் மம்மியும் பின்னால உட்காந்துக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறேன், நீ ஓட்டு. ஓகே. உனக்கு வேணுமா? என்னங்க இது? குழந்தைய வச்சுக்கிட்ட. நீ போமா ஒரு நிமிஷம் உள்ள வாங்களே பரவால நீ சாமி கும்பிடு அதுக்குள்ள நான் தாமஸ் பார்த்து அவ அனி கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து வந்தறேன் டாடி டாடா டாடா தம்பி வேரியம்மா சௌக்கியமா இருக்கங்களா ஓ நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா மேரி அம்மாவோட புருஷன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருங்க ஒரு ஐஸ்கிரீம் கொண்டா கட்டில் பந்தம் காதல் பந்தம் பொட்டும் பூவும் சூடும் வரை கட்டில் பந்தம் காதல் பந்தம் பொட்டும் பூவும் சூடும் வரை அது போன பின்னா மேரிய பத்தி இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கு அருமையான விஸ்கி வாட் டேஸ் வாட் எ ஃப்ளேவர் ஏண்டா இன்னைக்காவது என் கூட ஒரு விஸ்கி போட இதான் என் கேள்விக்கு பதில என்னடா உன் கேள்வி விளையாடுறியா ஒரு மணி நேரம் உன் பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறிய நீ எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்க எல்லாமே காதுக்குள்ள போய் மண்டையில தொட்டுடுதா என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல அப்ரஹாம் ப்ளீஸ் மேரி இப்ப நிற்கதியா நிக்கிறா அவ தலையெழுத்துப்படி நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு உன் வைராக்கியத்துக்கும் அவ விதிக்கு நடுவில் நிற்கிற அந்த குழந்தைய பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு இப்ப குழந்தை வேற வந்துருச்சோ அவ்வளவு ஒரு காலத்துல குழந்தையா இருந்து இந்த நெஞ்சு மேலேயே விளையாண்டு வளர்ந்தவங்கிறத ஏண்டாம் மறந்துட்டா காதல்ங்கிற கொழுப்பு கண்ணை மறைக்கும் போது பத்தவங்களை மறக்கிறது கஷ்டம் வரும்போது பந்தம் படம் எடுத்து ஆடுதோ ஆல்ரைட் மேரி விஷயத்தை விட்டு அவ குழந்தையாவது நீ பாத்துக்க வேண்டாம் அவ குழந்தைய நான் பாத்துக்கணுமா எதுக்காக உன் பேத்திங்கிறதுக்காக அடமலையா எனக்கு மகளே இல்ல பேத்தி எங்கேந்திரா வந்த அப்ரஹாம் ப்ளீஸ் ரஹீம் ப்ளீஸ் அனாவசியமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என் சொந்த விஷயத்தை தலையிடாதே அண்டர்ஸ்டாண்ட் ஐ அம் சாரி இந்த விஷயமா இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் நீ மட்டும் இல்ல யாருமே பேசக்கூடாது வாட்சஸ் விளையாடலாம்
நீ அந்த வீட்ல இருக்க வேண்டாம்மா. என் குழந்தையை எடுத்துக்கிட்டு நான் எங்க போவேன் அங்கிள்? அழாதம்மா, நீ இந்த வீட்ல இருக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா எனக்கு தெரியும் அங்கிள், மேரி என் மனசுல நான் சில திட்டங்களை வச்சிருக்கேன். இப்போ எனக்கு தேவைப்படுறதெல்லாம் அமைதி ஒண்ணுதான் அங்கிள். கவலைப்படாதம்மா, ஆண்டவர் உனக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காரு. ஆனா உன் குழந்தைய விட்டு நீ கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கணும். இதுவரைக்கும் என் குழந்தைய பிரிஞ்சு ஒரு நாள் கூட நான் இருந்ததில்ல. அவளை பார்க்காம அங்க நான் எப்படி இருப்பேன்? குழந்தைய உன் கூட வச்சுக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்கம்மா. கவலைப்படாத மேரி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உன் குழந்தைய கொண்டு வந்து நானே உங்ககிட்ட காட்டுறேன். கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அங்கேயே இருமா. சிஸ்டர், நான் டெலிபோன்ல சொன்ன மேரி இதுதான். இவளை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஆண்டவரோட ஆசீர்வாதத்தோட நாங்க பாத்துக்கிறோம் ஃபாதர். தேங்க் யூ சிஸ்டர். போலாமா? மேரி வரேம்மா. உடம்பு சரியில்லை, அதனால டாக்டர் மம்மி அவர் வீட்லயே இருக்க சொல்லிட்டாரு. அங்க போனா டாக்டர் உனக்கு ஊசி போடுவார். அப்ப போய் விளையாடு போ. மேரிய பத்தி நீங்க சொன்னதே ஆஷா உண்மை நம்பிட்டா? என்ன செய்யறது, குழந்தைகிட்ட கூட போய் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. மேரி என்ன சொன்னா? என்னத்த சொல்றது, அவளும் ஒரு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறா. பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. பாவம், இந்த சின்ன வயசுல அவளுக்கு இப்படி ஒரு சோதனை. கதீஜா, ஆஷாவுக்கு இங்க ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நாளைக்கு அவளை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும். அம்மா கூட இல்லையேங்கிற ஏக்கம் அவளுக்கு இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு அவகிட்ட நீ அன்பா இருக்கணும். குழந்தையே இல்லாத இந்த அபாக்கியசாலிக்கு இதை நீங்க எடுத்து சொல்லுங்கிற அவசியமே இல்லை. இத வந்துடுற. Joy, Sam, back.
விடு புறாம தேட்டு வரேன் அம்மா எப்ப வந்த நீ எப்ப வந்த அங்க அப்பவே வந்துட்டோம் அங்கு அங்கு இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா இந்த அங்கிள் பிக் அங்கிளா தெரியறாரு அப்படியா பிக் அங்கிள் இந்த கண்ணாடி கண்ணுக்கு தானே அம்மா பின்னே மூக்குனடின் பேர் வந்துச்சு யார் அந்த பாப்பா அது என் மச்சன் பொண்ணு இவ அப்பா அம்மாவும் துபாயில இருக்காங்க இங்க வந்தப்போ இவளை ஏதாவது காணல சேக்க சொல்லி எங்கட்டு விட்டுட்டு போயிட்டாங்க வெரி ஸ்மார்ட் ஸ்வீட் பாப்பா உன் பேர் என்னமா ஆயிஷா நோ நோ என் பேர் ஆஷா ஆஷா என் மனைவி பேர் ஆனா ஆமாமா இவ ஒரிஜினல் பேர் ஆயிஷா தான் ஆஷா ஆஷான் கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு ஆஷாவா இருந்தா ஆயிஷாவா இருந்தா ரெண்டும் ஒண்ணுதான் நீ உட்கார் நான் குளிச்சிட்டு வரேன் Asha, come on.